Hello guys, welcome all to the As Facts. Thank you so much for watching my video. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? வாங்க போய் பாப்போம். சேபர் டூத் டைகர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைகரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இந்த டைகரை நம்ம ஜூல பார்த்திருப்போமோ? இல்லையே, இந்த டைகர் தான் 11,000 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அப்போ வேற எங்க நம்ம பார்த்துருப்போம்? வேற எங்கேயும் இல்லை, இந்த டைகரை நம்ம ஐசேஜ் இந்த படத்தில் பார்த்துருப்போம். ஐசேஜ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் இந்த டைகர் நடிச்சிருக்கோம். இந்த டைகரை பார்க்கவே ரொம்ப பெரிசா அண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல? ஆமாம், இந்த டைகர் நார்மல் டைகரை விட 2 மடங்கு பெரிசு. ஒரு நார்மல் டைகரை ஜூல இருக்க கேஜ்குள்ள இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு அடி வயிறுலாம் கலக்குது. இந்த டைகரெல்லாம் பார்த்தோம் அவ்வளோதான் போலையே. சாதாரணமான டைகர் கிட்ட மாட்டினாலே நம்ம காலி ஆயிடுவோம். இந்த டைகர் கிட்டலாம் மாட்டணும்னு வைங்களா, கிங்காங்க்கு ஒரே ஒரு துண்டு மீனை கொடுத்த மாதிரி ஆயிடும். சும்மா லபுக்குன்னு நம்ம கண்ணை மூடி தொடக்கிறதுக்குள்ள காலி பண்ணிடும். இந்த டைகர் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே, திருப்பி வரவா போது நம்ம எப்படி மாட்டுவோம்? என்ன நீ ஒளரிட்டு இருக்க நீங்கள் நினைக்கலாம், பட் உண்மை என்னன்னா இந்த சபர் டூத் டைகர் நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்க தான் போகிறோம். எப்படின்னா, 2014 இங்கிலாண்டில் உள்ள நீடல்ஸ் இந்த இடத்துல பனிக்கட்டிக்கு நடுவில் இந்த சபர் டூத் டைகரோட மண்டவோடு அதாவது ஸ்கல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஸ்கல் கண்டுபிடிச்ச பிறகு ஆராய்ச்சியாளர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அதோட டிஎன்ஏவை எடுத்துட்டாங்களாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த டைகரை உருவாக்குறது தான். ஏற்கனவே இந்த டைகரோட ரோபோட்டை பண்ணி மக்கள்கிட்ட காமிச்சாங்க. இமேஜன் ரோபோட்டில் பார்த்துட்டு இருந்த இந்த டைகரை நம்ம கூடிய சீக்கிரத்தில் நேரில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே தியா ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.